உலக புகழ்பெற்ற கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோவில் நாடு செலுத்தல் பெருந்திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. 20,000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஏட்டி கோலாட்ட கம்புகளுடன் பங்கேற்றனர். சேறு சகதியை பூசிக்கொண்டு பக்தர்கள் நூதன முறையில் நேர்த்தி கடன். புதுக்கோட்டை மாவட்டம் புன்னமராவதி அருகே கொன்னையூரில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் உலக புகழ்பெற்ற கோவிலாக திகழ்ந்து வருகிறது. இக்கோவிலில் ஒவ்வொரு வருடமும் நடைபெறும் பங்குனி திருவிழாவின் உச்சபட்ச நிகழ்வான நாடு செலுத்துதல் எனும் திருவிழா உலக புகழ்பெற்றதாக திகழ்ந்து வருகிறது. இவ்விழாவின் தொடக்கமான பூச்சொரிதல் விழா கடந்த மாதம் 19ஆம் தேதி வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதற்கு அடுத்த நாள் திங்கட்கிழமை அக்னி காவடி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 14 ஊர்களைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள் அம்மனுக்கு பால்குடம் எடுத்து தீ மிதித்து வழிபட்டனர். தீமிதி திருவிழாவை தொடர்ந்து அம்மனுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. காப்பு கட்டுதல் தொடர்ந்து 14 நாட்கள் மண்டகப்படி நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. திருவிழா மண்டகப்படி நாட்களில் தினசரி இரவில் அம்பாள் திருவிதி உலா வரும்பொழுது ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் அம்மன் முன்பாக வரிசையாக நின்று தீப்பிடித்தனர். மண்டகப்படி நாட்களில் கோவிலை சுற்றியுள்ள கிராமங்களில் ஆண்கள் பெண்கள் கும்மியடித்து அம்மனை வழிபட்டனர். மண்டகப்படி நாட்களில் கோவில் வளாகத்தில் ஒவ்வொரு ஊர்களின் சார்பாக கலை நிகழ்ச்சிகள் நாடகங்கள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. விழாவின் இறுதியான நாடு செலுத்துதல் மற்றும் பொங்கல் விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதில் பொன்னமராவதி நாடு, செவலூர் நாடு, ஆலவையல் நாடு, செம்போதி நாடு ஆகிய நாடுகளைச் சேர்ந்த கிராம மக்கள் ஈட்டி கம்பு உள்ளிட்ட பொருட்களுடன் கலந்து கொண்டனர். மேலும் பக்தர்கள் உடலில் சேறு சகதி பூசிக்கொண்டும் பொங்கல் வைத்தும் மாவிளக்கு வைத்தும் அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர். இவ்விழாவினை காண சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களும் தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட பிற மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் பாண்டிச்சேரியிலிருந்து சுற்றுலா பயணிகளும் என 50,000-க்கும் மேற்பட்டோர் வந்திருந்து விழாவினை கண்டு ரசித்தனர். தீயணைப்புத் துறையினர் சார்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. பொன்னமராவதி காவல்துறையினர் சார்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. பொன்னமராவதி அரசு போக்குவரத்துக் கழக கிளை சார்பில் திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. Thank you.